வெல்கம் திங்ஸ் டு டேக் ஆஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்கள் தம்னில் பார்த்தால தெரிஞ்சிருக்கோம். 12 வகுப்பு போது தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நியூஸ்க்காண்டி எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க? தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி வந்து மண்டே அறிவித்தாங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேருக்கு மண்டே அறிவிச்சோன்னு என்ன தோணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாள் பொறுங்க, நாங்கள் கருத்து கேட்டு அதுக்கப்புறம் அறிவிக்கிறோம் சொல்லிட்டு 3 நாளாக பசங்களை இழுத்து அடிச்சிருக்கானுங்க. பாவம், எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பானுங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் கூட ஒரு 12th ஸ்டூடெண்ட்டு தான். நிஜமாலே கொஞ்சம் ரத்து பண்ணது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல, மோரவர் ரத்து பண்ணது நல்லது தான். ஏன்னா ரத்து பண்ணலை அப்படின்னா நிறைய பேர் தேர்வு வச்சாங்கன்னா ஃபெயில் ஆகுவதற்கும் வாய்ப்பு உண்டு, ஆவரேஜ் மார்க் எடுக்கவும் வாய்ப்பு உண்டு. நிறைய பிரச்சனை இருக்குது. மார்க் கம்மியாக எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி சேர முடியாது, அவங்க கேட்ட குரூப் கிடைக்காது. ரத்து செஞ்சாலும் பிரச்சனை வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம ரத்து பண்ணுறது தான் நல்லது. திருப்பி எக்ஸாம் எழுத வைக்க முடியாது, ஆல்ரெடி 1 இயர் அகாடமி இயர் போயிடுச்சு. ஆனால் தேர்வு ரத்து பண்ணுறது தான் எனக்கும் சரிப்படுது. ஆனால் அதனால தான் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள்கிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை 5 மணி அளவில் என்ன பண்ணார்னா அறிக்கையை சமர்ப்பித்தார். இப்போ தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திரு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். இதுக்கப்புறம் நம்ம 12th ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க்ஸ் எப்படி வழங்கலாம், ஆல்ரெடி சிபிஎஸ்சியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம தமிழக அரசும் ஆலோசித்து வருகிறது. இப்போ தனியாக குழு அமைச்சு எந்த அடிப்படையில் நம்ம தேர்வு பொது தேர்வுக்கு நல்ல மதிப்பெண்ணை எல்லா மாணவர்களுக்கும் எப்படி வழங்கலாம், காலேஜ் அட்மிஷன்லேயும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடிப்படையில் இப்போ மார்க் வழங்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. கூடி சீக்கிரம் ஆலோசனை பண்ணிடுவாங்க. சரி, இது ரிசல்ட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் இல்லைன்னா ஜூலை மந்தோட ஃபஸ்ட் வீக்கில் நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது? இந்த நியூஸை பார்த்தோன்னே நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதில் வெளிப்படுவது உங்கள் வெங்கடேஷ்.